நாடு முழுவதும் கடந்த ஒரு வருடத்தில் நீர்வள திட்டத்தின் கீழ் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாள்தோறும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார் பீகார் மாநிலத்தில் ஐநூற்று நாற்பத்தோரு கோடி ரூபாய் முதலீட்டில் ஏழு நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டினாா் அப்போது பேசிய அவர் தூய்மையான நீர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் பல்வேறு நோய்களில் இருந்து அவர்களை காப்பதாகவும் கூறினார் பீகார் மாநிலத்தில் பனிரண்டு லட்சம் குடும்பங்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர் ஏற்கனவே ஆறு லட்சம் குடும்பங்களுக்கு அது வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் நகரமயமாக்கல் என்பது தற்போதைய அவசியம் என்று குறிப்பிட்ட பிரதமர் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது என்று தெரிவித்தாா் பெண் கல்வி மற்றும் ஊரக பகுதிகளில் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றம் ஆகியவற்றுக்காக பீகார் மாநில அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பாராட்டினார் பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கடந்த சில மாதங்களில் பீகார் மாநிலத்தில் ஐம்பத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் பீகார் மாநிலத்தில் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் आज आवश्यक है कि हमारे शहरों में संभावनाएं हो समृद्धि हो सम्मान हो सुरक्षा हो सशक्त समाज हो और आधुनिक सुविधाएं भी हो यानी कि शहर ऐसे हो जहां सभी को खासकर செய்திகளை தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்